வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வணக்கம் தலை சேனல். இப்போது நம்ம என்ன செய்தியை பார்க்க போகிறோம் அப்படின்னா, இப்போது இன்றைக்கி பார்த்திங்கன்னா நடிகர் விஜய் அவர் நடித்து டைரக்டர் அட்லி பார்த்திங்கன்னா அவர் இயக்கியிருக்க பிகில் திரைப்படம் உலகம் முழுக்க ரிலீஸ் ஆக இருக்குது. இப்படி இருக்க இப்போது இந்த படத்தின் டைரக்டரான அட்லி யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு அஜித் சார் அவரை பற்றி ஒரு பதிவு ஒன்று இப்போது வெளியிட்டு பார்க்குற எல்லாரையுமே அதிர்ச்சி அடைய வச்சுருக்காரு. அதாவது டைரக்டர் அட்லி பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் அவர் 4 திரைப்படங்களை தான் இயக்கியிருக்காரு. ஆனால் அந்த 4 திரைப்படங்களில் கிட்டத்தட்ட 3 திரைப்படங்களை நடிகர் விஜய் அவரை வச்சு அவர் இயக்கியிருக்கிறதால பொதுவாகவே பார்த்தீங்கன்னா தல ரசிகர்கள் நடுவில் அட்லிக்கு மிகப்பெரிய வரவேற்பு இல்லை. இப்படி இருக்க இன்னைக்கு பிகில் படத்துடைய ரிலீஸை முன்னிட்டு நேற்று பார்த்தீங்கன்னா அட்லி எல்லா ரசிகர்கள்கிட்டையும் டைரெக்டாகவே அவர் ட்விட்டர் மூலயமா அவங்களுடைய கேள்விகள் சந்தேகங்களுக்கு தொடர்ந்து பதில் கொடுத்துக்கிட்டு இருந்தாரு. அப்போது ஒரு தல ரசிகன் அட்லி கிட்ட, தலாஜித் சார் அவரை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு அட்லி அவர் கொடுத்த பதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தலாஜித் சார் அவர் மேலே எனக்கு எப்போவுமே மிகப்பெரிய அளவில் மதிப்பும் மரியாதையும் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் சமீபத்தில் அவர் நடித்து ரிலீஸ் ஆகியிருந்த விஸ்வாசம் திரைப்படமும் நேர்கொண்ட பார்வை திரைப்படமும் எனக்கு ரொம்பவே பிடிக்கும் அப்படின்னும் அந்த தல ரசிகன் கேட்ட கேள்விக்கு அட்லி அவர் இந்த பதிலை கொடுத்திருந்தாரு. ஸோ அட்லி அஜித் சாரை பற்றி அவர் இந்த மாதிரி கொடுத்துருக்க பதில் இருதரப்பு ரசிகர்களில் சில பேரை அதிர்ச்சிக்குள்ளாக்கியும் சில பேரை மகிழ்ச்சி அடையவும் வச்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் அட்லி அவருடைய இந்த பதிலை பார்க்குறப்போ அடுத்ததாக அஜித் சாரை வச்சு அட்லி ஏக்க ஆசைப்படுறாரு அப்படிங்கிறது அவருடைய இந்த பேச்சில் இருந்தே தெரியுது அப்படின்னும் ரசிகர்கள் சொல்லிக்கிட்டு வராங்க. சொன்ன ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பிகில் திரைப்படம் ரிலீஸ் ஆகிற இந்த நேரத்தில் டைரக்டர் அட்லி திடீர்னு இப்படி அஜித் சாரை பற்றி அவர் புகழ்ந்து பேசியிருக்கிறத பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கண்டிப்பாக நம்ம கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணிவிடுங்க. மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம்.